Welcome back to Monkey Mind Originals. Yes, இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் செக்ஷன்ல நம்ம பேச போற படம் ஸ்டார். ஓவரால் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்த ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குன்னு வந்துச்சு, ஆனால் போக போக மிக்ஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேடான ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு, ஹெவியாகவே வந்தது. இல்லை ஹெவியாகவே வந்தது, ஆனால் ட்ரெய்லருக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க, ஒர்க் ஆச்சு. இல்லை பிரதீப், பிரதீபா, பிரதீப் ட்ராமா, ஓகே, சூப்பரான ஒர்க். ஓவராலவே படமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓவராலாக ஒரு டீசென்ட் ஃபிலிம், நல்ல ஒர்க்காக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அதோடைய வீக்னஸ்ஸும் இருக்குது, அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் பற்றி பேசலாம்னு நான் நினச்சேன். உனக்கு எப்படி மசா இருந்துச்சு படம்? படம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், சி ஓ த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு ஆக்டரோட ஸ்ட்ரகிள் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஆக்டர் இல்லை வந்து பார்க்க போகிற ஆடியன்ஸ், அப்படி இருந்துமே நிறைய பேர் 80% ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து ஆடியன்ஸ் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ட்ரெய்லர் இப்படி பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஸ்டாரா இவரை செலிப்ரேட் பண்ணதை காட்ட போறாங்கன்னு பார்த்தாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ரியாலிட்டியா டைரக்டர் இளன் அவர்கள் ரொம்ப அருமையா காமிச்சிருக்காரு. ஒரு ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பையன் ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து இப்படி வரணும் அப்படின்னா, அதுவும் அந்த டைம்ல அவங்க காட்டுற பீரியட் அரௌண்ட் ஒரு 2002 அவ்வளோ பின்னாடி இருக்கிற அந்த பீரியட் காட்டுறாங்க. அந்த பீரியட் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான கோல்டன் பீரியட் தான், சினிமா தான் அப்போ எல்லாமே, லார்ஜர் தென் லைஃப் தான் அப்போ வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. அப்போ இந்த சோஷியல் மீடியா அந்த ரிவ்யூ இதில் எதுவுமே கிடையவே கிடையாது. அது ஒரு அழகிய வர படங்கள் எல்லாமே ஒரு டீசெண்டான ஒரு ரன் இருக்கும், அந்தந்த படத்துக்கான ரன் அஃப்கோர்ஸ் எல்லாமே அது எடுத்த ஒரு டைம் தான் அது. ஸோ அந்த டைம்ல நடக்கிற இன்சிடென்ஸஸ் வச்சு இவரும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பண்றதுல மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அதுக்கு முன்னாடியே ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு ஓப்பனிங் தான். ஒரு அப்பா பையன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீ பார்த்தேன்னு வையன், கவின் வந்து தட்டி தூக்கிட்டாரு. நீ மட்டும் அபிஷேகம் மறைச்சிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. கவின் அவர்களுடைய ஆக்டிங் வந்து டாப் நாச். நான் நீ சரவண மீனாட்சி பார்த்துருக்கேன்? பார்த்தது இல்லை, டாடாவும் நான் பார்த்தது இல்லை. நானும் டாடா பார்த்தது இல்லை, எல்லாரும். ஆனால் நான் வந்து சரவண மீனாட்சி பார்த்துட்டு டைரக்டா நான் ஸ்க்ரீன்ல பார்த்தது வந்து இதுதான், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சு தான் சார். ரச்சிதா அண்ட் கவின் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவர் செய்யற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நானும் என் அம்மாவும் ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். அப்பயே நாங்கள் பேசிப்போம், இவர் வந்து பயங்கரமான ஒரு ஹீரோ மெட்டீரியல், இவருக்குலாம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நாங்கள் பேசிப்போம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சான்ஸே இல்லை. கவின் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கூல் பாய் ஆகட்டும், ஒரு காலேஜ் வந்து அந்த அந்த கேரக்டருக்குள்ள ஈஸியாக என்டர் ஆகிட முடியும். ஆமாம், அந்த கோல் வந்து நீ அன்வேவர் ஆகாம கடைசி படம் எண்டும் அதுதான் வச்சுக்கோ, இஸ் அச்சீவிங் த கோல் தான். ஆனா அந்த ஜேர்னில வந்து ரெண்டு மூணு மேட்டர் மிஸ் பண்ணிருக்காங்க, அது நிறைய மேட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த கோல் நீ சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கோல் ஓரியன்டா அவன் வாழ்க்கை நகர்ந்துருக்கலாம். திடீர்னு கோல் வந்து எங்க போச்சுன்னு தெரியல. அந்த பாரதியார் சீனுக்கு அப்புறம் ஆக்டிங்காக அவன் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறானா, அதை பத்தி அவன் சிந்திக்கிறானா, அவனுடைய அவன் என்ன பாக்குறான், அதுக்கு என்ன அவன் பேக்ரவுண்ட் ஒர்க் போடுறான் அப்படின்னு தெரியல. திடீர்னு தான் வருது இந்த பாம்பே மாற்றம் போது. திடீர்னு காலேஜ்ல இருக்கிறவன் வந்து அப்படியே எகிறான், வேற எங்கேயோ போயிடுறான். நீ சொல்லு, அந்த உனக்கு என்ன தோணுச்சு, என்னெல்லாம் விட்டுட்டாங்க? எனக்கு வந்து சி, எனக்கு நான் ஃபேமிலி சைடு ரொம்ப யோசிச்சேன், எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு காட்டுறாங்க. நீ வாரணம் ஆயிரம் எடுத்துக்கோச்சுமா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் சூர்யா, அதுலயே வந்து ஸ்டார்டிங் ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு விருப்பல்ல கவின் காலிங்கன்னு சொன்ன கட் பண்ணி அவங்க வீட்டுல வந்து என்ன நடக்குது, அவங்க அம்மா என்ன பண்ண, அதெல்லாம் காட்டு. அது ஒரு மேட்டர் நான் மிஸ் பண்ணேன், ஃபேமிலியும் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் எனக்கு ஃபேமிலி போர்ஷனில் என்ன பயங்கரமாக ஒர்க் ஆச்சுன்னா அம்மா கேரக்டர். ஆமாம், சூப்பராக அம்மா கேரக்டர் கீதா கைலாசன் அவர்கள், அவங்க பேர் கீதா கைலாசன், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். சீக்கிரதாகட்டும், அன்பு காட்டுறதாகட்டும், எல்லா எமோஷனுமே காமிச்சிட்டாங்க படத்தில். ஆமாம், காசு இருக்குமா? எஸ்பெஷலி அந்த இழவு வீடு சீன் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு, ஒரு ஃபேமிலியாக ஒரு சூப்பராக எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. இந்த மாதிரியான
சின்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரி 100% நடந்திருக்கும். புரியுதா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிங் வச்சுக்கலாம். பட் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு வருமே, ப்ரமோஷன் கிடைச்சு சர்வம் படத்துல அவன் இழ வீட்டுல தான் திருப்பாவை பார்ப்பான். அப்ப அந்த பிஜிஎம் ஆமா. சோ அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஆமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல அதை நல்லா யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஃபேமிலி மவுண்டன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா ஒரு அளவு பண்ணிட்டாங்க. ஆனா அகைன் என்னன்னா, திடீர்னு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவா நான் பாக்குறேன். ஒரு காலேஜ் அப்படியே போயிட்டு இருக்கு, ரொம்ப நீ கம்மி நேரத்துல டக்குன்னு அந்த ஃபேமிலி செக்ஷன்ல போடுறப்பதான் அது கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் இப்ப வந்திருக்குன்னா, அது என்ன காட்டுதுன்னா அடுத்த நம்ம நடக்க போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஜம்ப் ஆகுது அந்த ஒரு. ஆமா அப்படி ஒன்னு கரெக்ட், அது ஒரு ரெகுலர் பேட்டர்னாவே இருந்திருக்கு. காலேஜ்ல ஈவன் தோ அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவ்வளவு பிரெட்டியெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஒரு அவுடேட்டடான ஒரு சீன்ஸா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள லேடர்ல போறது, இன்னுமே வேற ஏதாவது சூப்பரா பண்ணிருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெஷ். திருப்பி சில்லுன்னு ஒரு காதலையே வந்து ஒரு வேற ஆக்டர்ஸோட வச்சு அதே சீக்வன்ஸ், அந்த டைம் லைனா இருந்தாலும் அதுக்குன்னு அதே ரெஃபரன்ஸே நம்ம அப்படியே போட்டு பண்ண மாதிரி இருந்தது. கொஞ்சம் அது வேறதா ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஆன் ஸ்கிரீன்ல அந்த பேர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த சாங்குமே செகண்ட் ஹீரோயினோட வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஓகே, அந்த லிப்ஸ் கொஞ்சம் ரோஸ் பட் மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா இருக்கு, அது ஒத்துக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹீரோயின் வந்து வர போர்ஷன்ஸ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டிவியேட் ஆயிட்டு நிறைய படத்துல டேக் டைவர்ஷன். அப்படி பதிலா போற வழியில ஆக்சிடென்ட் ஆறுது. காலாகாலமா தமிழ் படங்கள்ல அது நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இல்லாம இவன் ஷூட்டிங்க்கு போயிட்டான், அந்த பிராக்டிஸ் பண்ண டயலாக அவன் பிரசன்ட் பண்ண ரெடி ஆகும் போது செட்ல ஏதாவது ஒரு மிஸ்ஃபயர் ஏதோ ஒன்று ஆயிட்டு அதுல அவனுக்கு ஏதாவது ஒரு பேர்ன் மார்க்கோ இல்ல ஏதோ ஒன்னு கட்டோ சம்திங் ஒன்னு வந்து ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க அம்மா சினிமா பிளேம் பண்றாங்க. ஷூட்டிங்க்கு போற வழியிலாவது ஒரு ஆக்சிடென்ட் தான் அது, பட் சினிமானாலே அவனுக்கு ஒன்று ஆயிருக்குன்னா அது ஒன்னு. அப்புறம் அங்கேருந்து சம்மோன் கிட்ட பிக்டம் அப். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இவன் லைஃப்ல நடந்திருக்கலாம். சம்திங் எக்ஸைட்டடா சினிமாவோடைய ஒட்டி ஸ்டார் படம் டிராவல் ஆயிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு தோணுது. ஐடியா இல்லாத பசங்க. ஆனா இவன் போயிட்டு ஒரு நாள் சாங் சூப்பரா அழகா யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ளேயே ஒரு கதையெல்லாம் வச்சு. ஆனா அதே ஏன் ஒரு இவன் சினிமாவில் போய் வேலை செஞ்சிருக்கலாம், ஒரு ஸ்டுடியோல போய் நின்று இருக்கலாம், அங்க இவர் வந்திருக்கலாம் யாரா கோச் பண்றதுக்கு. அங்க இவனை பார்க்கும்போது இவன் ஒரு ஏடியா இருக்கும் போதே நடிச்சு காட்டு ஏதாவது சொல்றாங்க சம்திங் வச்சுக்கோங்க. புரியுது அவர்களுடைய அப்பாவே ஒரு ஆர்டிஸ்ட்ல, அவருக்கு நடக்காத விஷயமா, அவருக்கு இல்லாத இதுவா, அவரை வச்சே ஒரு ஒரு டைரக்டர் ரோல் பண்ணிருக்கலாம். ஏதாவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வராம ஒரு ஹீரோயினோட சூப்பரா யூஸ் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹீரோயின் கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. பட் சொல்லுங்க நீங்க ரொம்ப அந்த போன் பூத், மும்பைல அந்த போன் பூத்ல அந்த அழற சீக்வன்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வாரணமாயிரம்ல சூர்யா எப்படி ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்ல கொடுத்தாரோ, இவர் இப்பவே ஒரு கரியர்ல வந்து ஒரு மூணாவது படமா சம்திங் இது அந்த மாதிரி ஒரு டைம்லயே இவர் வந்து ஒரு பயங்கர பீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த அந்த இது டேவிட் கேமியோ, பட் அது அந்த கேரக்டரோட எண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஆமா, ஆனா ஹார்டான ஒரு மெசேஜ் சொல்லுது சொல்லுது. ஆனா டேரிங்கா இருந்தது இல்ல, கருப்பா இருக்கிறவங்கலாம் வடிவேல் ஆக முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லிட்டாரு. அது அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா ஐஸ்கிரீம் இருக்கு வாங்கிக்கிறேன் இல்ல காசு இல்லைன்னு சொன்னே சரி போறேன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போவான் சரி விடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நாளைதான் சொல்லிட்டு. சோ எண்ட் ஆஃப் தி டே மணி மேட்டர்ஸ். ஆமா, சோ ரெண்டு கேரக்டர் அழகா ரீயூஸ் பண்ணிருக்காரு. ஒன்னு இந்த
ஸ்டார் டேவிட் கேரக்டர், இன்னும் நீ சொன்ன அந்த ஏடி கேரக்டர், ஏடி கேரக்டர் சூப்பரா அங்க அந்த ரிவீலிங்கே பயங்கரமா, எல்லாரும் இருக்கும் போது ஐயோ என்னன்னு பார்த்தா டக்குனு உட்கார வச்சு அவனுக்கு போத்தி அவனுக்கு ஏதோ பண்றாங்க. ரிவீல் பண்ணா கவின் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடி பாக்குறான், மார்க்கே காணும். சினிமாவோட மேஜிக்கே மேக்கப் தான், அதான் அங்க யூஸ் பண்ணி அங்க ஒரு சீக்வன்ஸ் வச்சு கவின் பாக்கும்போது அவனுக்கு செம கான்ஃபிடன்ஸா இருக்கு அந்த கேரக்டர். அது எத்தனாவது இதுரா, எந்த டைம்ல வருது? எண்ட் கிட்ட தான் வருது. அதுக்குதான் தான் ஒரு ஜம்ப் இங்க நல்லா இருக்கும்ல, ஆடியன்ஸ் எல்லாம் பண்ணா இன்னும் பயங்கரமா ஹாப்பியா இருப்பாங்க. ஐடியா இல்லாத பசங்க. சோ அங்க பண்ணும்போது தான் அவன் அழகா நடிச்சுட்டு ஆசையா வீட்டுக்கு திருப்பி ஸ்காட் ஃபேஸா போறான். இஸ் பேக் டு ரியாலிட்டி. அவன் இஎம்ஐ கட்டணும், ஏதோ ஃபிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிற போது அங்க அகைன் திருப்பி இவன் ஏதோ இவன வில்லனா, இவன் ஹீரோ ஹீரோவா வில்லனா, எவனா லூசு தனமா வந்து அப்பாவுக்கு எல்லாம் உதவி பண்ண ஒரு கேரக்டர் வந்து அரைஞ்சிட்டு ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்கிரிப்டடா இருந்த மாதிரி இருந்தது. ஒர்க் அவுட் ஆகல எனக்கு ரொம்ப. அப்படியே நீ போயிடு அப்படின்னு ஒரு பிரெக்னென்ட் ஒய்ஃபை வந்து அப்படியே அனுப்புறது எல்லாம் ரொம்ப அப்படியே இழுவையாயிடுச்சு. அப்படியே இழுத்துக்கிட்டே தேவையே இல்லாத ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி. நம்ம சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுதான் அதை புரிய வைக்கணுமா? அப்ப ஏதாவது ஒரு அண்ட் வெற்றிமாறன் அவர்களை வந்து ரிவீல் பண்ண விதமும் நான் டப்புன்னு அப்படியே காட்டாம மேபி ஏதாவது ஒரு பேக் ஷாட் கை மட்டும் காமிச்சிட்டே வர சொல்லு யாருன்னு கெஸ் பண்ண விட்டுட்டு அப்புறம் போர்டு காமிச்சிருந்தா இன்னும் ஒரு படி பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருந்து அது வந்து ஒரு அன்கிளியரான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த ஒன் ஷாட் பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு அது எல்லாமே. ஆனாலும் கடைசியில அந்த கட் சொல்லி இது பண்ணும் போது ஓகே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே காட்டல. அப்படி ஹேங்கர்ல விடக்கூடிய ஒரு படமா ஸ்டார். அதுதான் தெரியுது. நீ கம்பேரே பண்ணக்கூடாது, கம்பேரே பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த அளவு இது பர்சனலா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா ஒரு நாள் சாங்கே. ஆமா, வாழ்த்துக்கள். படத்தோட கிராஸ்ல இருந்து ஒரு நாலு ஒரு இது இதுவா இருக்கும். எடிட்டர் இன்னும் கொஞ்சம் இழுத்து புடிச்சு இல்லங்க நினைக்கிறேன்.